ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் 65. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கோவக்காவை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் அந்த மாதிரி லைட் ஃபுட் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அதை செய்கிறதும் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. அடுத்தது ஒரு கால் கப் அரிசி மாவு, கால் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஏன்னா நான் வந்து 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அதாவது சக்தி ரெட் சில்லி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ட்ரையாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம சாப்பிட்ற மாவு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எந்த வித ப்ராப்ளம் தரக்கூடாது, அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரைஸில் ஆட் பண்ணிக்கிறது எப்பவுமே ரொம்ப நல்லது. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப மாவாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு அதில் ஸ்டிக்கார அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இதை நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் பஜ்ஜி மாதிரி டிப் பண்ணி சுடுறதுனாலும் சுடலாம், இல்லை அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ 65 நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். ஸோ ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது அந்த கண்டென்ட் அந்த நம்ம போட்டிருக்க மாவு எல்லாமே அதில் நல்லா ஸ்டிக் ஆகிட்டு அதுக்கப்புறமா இருக்கும், அதனால் பிரிஞ்சு வராது. அடுத்தது கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இது இன்னொரு டிப், நிறையா எண்ணெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கிட்டோன்னா தேவையான அளவு ஃப்ரை பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆயிலும் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி சுட வச்சு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தேவையான அளவும் ஃப்ரை பண்ணி சூடாகவும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேக விடுங்க. ஒன்ஸ் அது நல்லா ப்ரௌன் ஆனதும் நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளப்போ பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் முன்னாடியே அரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஸோ அருமையான கோவக்காய் 65 ரெடி. கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும், கோவக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மிடில் கிளாஸ் மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மோட்டோ அன்புடன் சமைத்து அனைவருக்கும் பகிரவும். எப்பயுமே நம்ம செய்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். அனைவருக்கும் நன்றி.